அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம லைவ் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஒரு 16,000 வரைக்கும், சரிங்களா? அப்போ வந்து பொசிஷன் வந்து ஓப்பனில் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம லைவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரி, ஓகே, மார்க்கெட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கூடாயில் நம்ம பார்க்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு கேப் அப்பும் இல்லை, கேப் டவுன் இல்லை, ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். 15 மினிட்ஸில் எங்கே பை வந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4020 மேலே தான் நம்ம பை வந்தது. நம்ம என்னென்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம குரூப்பில் இருந்தவங்க எல்லா பேருக்குமே 4010, 4008 நம்ம பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். சம் 15 மினிட்ஸில் வந்ததுக்கப்புறம் திருப்பி 5 மினிட்ஸை நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? 5 மினிட்ஸில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு 4010 அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தனால நம்ம அந்த இடத்துல பை பண்ணிட்டோம், சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 4090 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா பேரும் எக்ஸிட் ஆயாச்சு, சரிங்களா? பொசிஷன் விட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 4040 வரைக்கும் வந்துட்டு திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ட்ரெண்டு, சரிங்களா? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் தான் பண்ணுறது. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணதுமே இன்றைக்கி எக்ஸிட் ஆகிட்டோம் கூடாயில் பொறுத்தளவுக்கு, சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. கோல்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 580 பாயிண்ட் டவுன், சரிங்களா? இப்போ மார்னிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்னிங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், 38,090 நம்ம செல் சான்ஸும் சொல்லியிருந்தோம். பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,160 மேலே பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு மார்னிங்கு. இப்போ அந்த இடத்துல வந்து ஏடிஎக்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா சூப்பர் ட்ரெண்டு, ஏடிஎக்ஸ் ப்யூர் பண்ணி எல்லாமே நல்ல ஒரு செல் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆச்சு, சரிங்களா? செல் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆனவங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், செல்லிங் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து 38,100 சம் அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருந்தோம். நம்ம 38,090 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? அதனால் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியல, சரிங்களா? 38,050 அதுக்கு கீழே தான் நம்மளால் செல் பண்ண முடிஞ்சது. இந்த 15 மினிட்ஸுமே நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணோம். ஸ்டில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400-500 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. ஆனால் நம்ம வந்து நேரஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரமே நம்ம புக் பண்ணிட்டோம், சரிங்களா? இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மினிமமாக ஒரு ஸ்டாப் லாஸு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி, அது 15 மினிட்ஸை ஃபாலோ பண்ணால் 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸை ஃபாலோ பண்ணோம்னா 5 மினிட்ஸ், சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 மினிட்ஸு ஸ்ட்ராங் பையோ ஸ்ட்ராங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 5 மினிட்ஸு சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுறோம். ஒரு ட்ரேடிங்க்கு லாஸ் மட்டும்தான் நம்ம மினிமைஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டு அன்லிமிட்டெட், இவ்வளோ தான் போகும், இது வரைக்கும் போகும் அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. சில நேரத்தில் சொல்லலாம், அது வந்து நடக்கக்கூட செய்யுது, சரிங்களா? ஆனால் நம்ம வந்து எல்லா டைத்துலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் லாஸ் மட்டும் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும், அது நம்மளோட கண்ட்ரோல். ப்ராஃபிட்டு அது வந்து நம்மளோட கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஒரு 10,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? கோல்டு பொறுத்தளவுக்கு மார்னிங் நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு, சரிங்களா? ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஒரு 5,000 வரைக்கும் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பேருமே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சொல்கிறத டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நியூ நண்பர்லாம் இருந்தால் ஒரு 1 மந்த் வரைக்கும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மார்க்கில் கான்ஃபிடென்ட் வரும். நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் இந்த ப்ராஃபிட் வீடியோ நம்ம போடுறது கிடையாது, டெய்லியுமே நல்ல ஒரு கன்ஃபார்ம் ட்ரேடிங் வந்தால் மட்டுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? அதுவேஸ் ட்ரேடிங்கே கிடைக்கலைன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? வெயிட் பண்ணி இந்த மாதம் ஆல்மோஸ்ட்டு 1 லேக் எவ்வளோன்னு சொல்லியிருந்தால் நம்ம இன்றைக்கி மட்டும் 45,000 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக கிடைக்கலனாலும் பரவாயில்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், சரிங்களா? கோல்டு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்டு. அதே மாதிரி சில்வர், சில்வர் பார்த்திங்கன்னா 1050 பாயிண்ட் டவுன், சரிங்களா? இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மார்னிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல் ட்ரெண்டு, சரிங்களா? 45,300 கீழே, சரிங்களா? ஃபுல்லாகவே நல்ல ஒரு கேப் டவுன் மாதிரி நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல் சான்ஸ், சரிங்களா? இதெல்லாம் வந்து 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பயுமே டெய்லியில் கன்ஃபார்ம் ஆனாலும் ஆகாட்டியும் 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வித் ஸ்டாப் லாஸ், இப்படி பண்ணால் மட்டுமே
நல்ல ஒரு ப்ராஃபிட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட், நம்ம சில்வர் வந்து இன்றைக்கி பண்ணலை சரி, நான் ஆல்மோஸ்ட்டு கோல்டு மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோம் சரிங்களா. சில்வரில் 1000 8.82 சரிங்களா, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பண்ணலை. நியூ நம்பரில் சப்போஸ் நம்ம சேனலை பார்த்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பர் 443 மேலே நல்ல ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம், அது ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை சரிங்களா. இப்போலாம் ஃபஸ்ட்லாம் காப்பரை பொறுத்தளவுக்கு 400 வரும், 460 வரைக்கும் போகும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேட் ஆகுது, அதனால் ஆல்மோஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது காப்பரை பொறுத்தளவுக்கு. ஆனால் இன்றைக்கி கொடுத்துருந்தோம் மார்னிங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், பை சான்ஸ் 443 மேலே பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஜிங்க் 191 மேலே கொடுத்துருந்தோம், அது 192.30 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா. இந்த மாதிரி நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்ம இதை பண்ணுறோம் சரிங்களா. இப்போ நம்மகிட்ட ட்ரைனிங் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம சொல்கிறத வாட்ச் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இல்லை சார் அப்படின்னா நீங்கள் 1 மந்த் வரைக்கும் செக் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாக்கா விட்டுறலாம் சரிங்களா. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா சார் இது மாதிரி கால்ஸ் வாங்கி பண்ணேன் சார், டிப்ஸ் வாங்கி பண்ணேன் சம், அந்த மாதிரி பண்ணவே வேணாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க, ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணாட்டியும் சரி நம்ம சேனலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தான் பெரிய சப்போர்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்ல வரல, 10 ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கும் ஒன்றா இருக்கணுன்றது தான் நம்மளோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக அந்தளவுக்கு தான் பாசிபிலிட்டி, நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா மினிமமாக ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட்டு அன்லிமிட்டட் சரிங்களா, இதுதான் மெயினான காரணம் சரி. ஓகே நம்மளே அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் எப்போதையும் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக ட்ரைனிங் தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கலும். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் இன்னும் சந்திப்போம். நன்றி.